வணக்கம். பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கை அதிகபட்ச ஆற்றல், குத்துச்சண்டையில் மேலும் 2 பதக்கங்கள். தமிழ் பஞ்சாங்கத்தின் விளம்பி புத்தாண்டு நாளை மலர்கிறது. வடமாகாண ஆளுநராக ரெஜினோல் குரே மீண்டும் பதவி பிரமாணம். பிரதமருடனான சந்திப்பில் 10 அம்ச கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை, சார்ல்ஸ் நிர்மல்நாதன் கருத்து. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆயுள் முழுவதும் அரசு சேவையில் ஈடுபட தகுதியற்றவர் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. மூன்று தசாப்தங்களின் பின்னர் சொந்த நிலத்திற்கு அவாவுடன் சென்று கால்பதிக்கும் காட்சியே அது. 1990 ஆண்டு முதல் யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் காணப்பட்ட 683 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மயிலிட்டி வடக்கு, தையிட்டி கிழக்கு, மயிலிட்டி ஆகிய பகுதிகளில் காணப்பட்ட காணிகளே இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்கவால் மாவட்ட அரசாங்காதிபர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் இந்த காணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்வு மயிலிட்டி பகுதியில் இன்று முற்பகல் நடைபெற்றது. விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கான உரிமையாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க அவர்கள் இங்கு ராணுவ தளபதியாக இருந்தவர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். காணிகளை விடுவிக்க முன்வதில் பல கலந்துரையாடல்கள் நாங்கள் நடத்தியிருந்தோம். இது தொடர்பாக பல கலந்துரையாடல்கள் கொழும்பிலும் நடத்தப்பட்டிருந்தன. அந்த வகையிலே இந்த காணிகளை ராணுவத்தினுடைய பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் இல்லாமல் இந்த காணிகளை தான் இந்த மக்களுடைய தேவைகளுக்கு விடுவிப்பேன் என்று அப்பொழுது எங்களுக்கு உறுதி அளித்திருந்த அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு உங்கள் எல்லோரோட சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். 28 வருடங்களுக்கு மேல் எமது சகோதர மக்கள் முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் துயரத்துடன் வாழ்ந்தார்கள் என்பது எமக்கு தெரியும். எங்களது தவறோ உங்களது தவறோ இல்லை. 2009 ஆண்டளவில் ராணுவத்தினரால் பயன்படுத்தப்பட்ட இடங்களில் 80% மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன. இன்று நாங்கள் 683 ஏக்கரை மகிழ்வுடன் கையளிக்கின்றோம். யாழ் மாவட்டத்தில் உள்ள 12 நலன்புரி முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் உள்ளிட்ட சுமார் 300 குடும்பங்களுக்கான காணியே இன்று விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளில் இருந்த பாதுகாப்பு படையினரின் முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். 3 தசாப்தங்களின் பின்னர் மக்கள் தமது சொந்த இடங்களில் இன்று கால் பதித்தனர். 28 வருடங்களுக்கு பின் எங்களுடைய சொந்த இடத்தில் வந்திருக்கின்றோம். இது எங்களுடைய சந்தி, இதைத்தான் நாங்கள் உழவை சந்தி என்று சொல்றோம். நாங்கள் 28 வருடமாக முகாம்களில் இருந்து வாழ்ந்து எங்களுடைய காலத்தை கழித்திருக்கின்றோம். எங்களுடைய ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறதால எங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. 90 ஆண்டு ஜூன் மாதம் 15 வெள்ளிக்கிழமை 4 கொழும்பு நாங்கள் இன்றைக்கு 11 எங்க 29 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்திருக்கிறோம். நான் பிறக்க 5 வயதுல இந்த ஊரை விட்டு போனது திருப்பி அதாவது வந்து சொல்லிட வார்த்தையால அனுபவிக்கிறோம் சந்தோஷத்தை. இதற்கள் எல்லாம் வளர்ந்து பெரிய விபத்திரமா கிடக்கு. அது இருக்கா போய் பார்த்து கொண்டு நாளைக்கு வைக்கல பிடிச்சி அட்டிட்டு திருத்துவோம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இதேவேளை பருத்தித்துறை மயிலிட்டி ஊடான பொன்னாலை வீதி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக இன்று திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் காலை 6 தொடக்கம் மாலை 7 வரை இந்த வீதி மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்டிருக்கும். ஹே விளம்பி வருடத்திற்கு விடை கொடுத்து விளம்பி தமிழ் வருடம் நாளை காலை மலர்கின்றது. சூரிய பகவான் 12 ராசிகளில் முதலாவது ராசியான மேட ராசிக்குள் பிரவேசிக்கும் தினத்தை தமிழர்கள் வருடப்பிறப்பாக கொண்டாடுகின்றனர். விளம்பி என்ற திருநாமத்துடன் நாளை மலரும் புது வருடம் 60 தமிழ் வருட சுற்றுவட்டத்தில் 32 வருடமாகும். விளம்பி எனும் பிரகாசமான தமிழ் வருடப்பிறப்பை வரவேற்பதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளை சனிக்கிழமை காலை 7 விளம்பி வருடம் பிறக்கின்றது. விஷ புண்ணிய காலத்தில் மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டு பெரியோர்களின் ஆசி பெற்று தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகின்றமை வழமையாகும்.
நாளைய தினம் இந்த பிறக்கின்ற புது வருஷத்திலே இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாக பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அதேபோல அனுஷம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த சங்கிரம தோஷத்திலே கூடியவர்களாக கண்டிப்பாக இந்த மருத்துவ தேய்த்து ஸ்நானம் செய்து பெற்றோர்களை வணங்கி புதிய ஆடைகள் அதாவது இந்த வருஷத்துக்கு சிகப்பு நிறத்திலான ஆடை அல்லது சிகப்பு நிறத்திலே கரி நீளம் கரைகள் போடப்பட்டதாகிய ஆடைகளிலே இந்த புது வருஷத்துக்குரிய ஆடையாக புத்தாண்டிலே பட்டாடைகளை உடுத்தி நாம் இறை வழிபாடுகள் ஈடுபட்டு எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே நாளை மலரிருக்கின்ற இந்த விளம்பி வருஷத்தை நாம் இன்முகத்தோடு வரவேற்று இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குருபிடத்தின் சார்பில் நல்லாசிகளையும் புதுவருஷ வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். தமிழ் சிங்கள புதுவருட பிறப்பு வாழ்த்துக்களை ஜனாதிபதிக்கு நேரடியாக தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் பொதுமக்களுக்கு கிட்டியுள்ளது. கொழும்பு மககம சேகரவு மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நாளை மலரவுள்ள புதுவருட சம்பிரதாயங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வருகை தந்து ஜனாதிபதிக்கு புதுவருட வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பண்டிகை காலப்பகுதியில் அதிக அளவிலானோர் சுற்றுலா செல்வது வழமையாகும். இவ்வாறு சுற்றுலா செல்வோரின் கவனியிலும் பலரின் உயிரை காவு கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் பல பதிவாகியுள்ளன. கவனியினமாக வாகனங்களை செலுத்துதல், மதுபோதையில் வாகனங்களை செலுத்துதல், பாதுகாப்பற்ற பகுதிகளில் நீராடுதல் போன்ற காரணங்களினால் பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான விபத்துகள் பதிவாகின்றன. இதனால் அதிக அளவிலானோர் உயிரிழக்கவும் நேரிட்டுள்ளது. ஹங்வெல்ல பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் பணியாற்றும் ஊழியர்கள் சிலர் சுற்றுலா சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அண்மையில் இடம்பெற்றது. உளுகங்கை ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்த போது இரு ஆண்களும் மூன்று பெண்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தற்பொழுது பண்டிகை காலம் தொடங்கிவிட்டது. மக்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து நகரங்களில் இருந்து கிராமங்களை நோக்கி சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் பண்டிகை என்பது அதனை கொண்டாடுவதற்கு செல்பவர்கள் அந்த பண்டிகையை மையமாக வைத்து பல விதமான விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றார்கள். அதேபோல் அண்மையில் மட்டுமல்ல கடந்த காலங்களில் பாதுகாப்பற்ற முறையில் பல நிகழ்வுகள் நிகழ்ந்தபடியினால் பலருடைய உயிர் அநியாயமாக காவு கொள்ளப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீராட செல்லும் பொழுது அந்த கடலில் ஆழத்தை அறிந்திருக்க வேண்டும். பண்டிகை காலங்களில் தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வெடிப்பொருட்களை பாவிக்கின்றார்கள். சிறார்கள் கூட இந்த வெடிப்பொருட்களை பாவிப்பதினால் பல விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இந்த விபத்துகள் ஏற்பட்டதினால் உயிரிழப்பது மட்டுமல்ல படுகாயம் விளைவிப்பது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. இதனால் மகிழ்ச்சிக்காக சென்றவர்கள் அதை துக்க தினமாக கொண்டாட வேண்டிய ஒன்றாக அமைந்து விடுகிறது. சாரதிகள் வீதி ஒழுங்குமுறைகளை சரியான முறையில் கடைபிடித்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல மது போதையில் வாகனத்தை செலுத்துவதை தவித்துக் கொள்ள வேண்டும். மதுபோதை அருந்த வேண்டுமென்றால் வாகனத்தை செலுத்தாதீர்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை தெளிவுபடுத்தும் பொழுது அதை மிகவும் பாதுகாப்பான முறையில் அதை கொண்டாட வேண்டும். இதேவேளை பண்டிகைகளின் போது மகிழ்ச்சிக்காக பட்டாசுகளை கொளுத்துகின்ற போதிலும் அவற்றினால் அதிக அளவிலான விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. பண்டிகை காலத்தில் பட்டாசுகளை கொளுத்தும் போது கூடிய கவனம் செலுத்துமாறு வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விசேடமாக சிறார்கள் பட்டாசுகளை பயன்படுத்தும் போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் செயற்படுமாறு வைத்தியர்கள் குறிப்பிடுகின்றனர். பட்டாசுக்களினால் ஏதேனும் எரிகாயங்கள் ஏற்பட்டால் ஓடும் நீரில் குறித்த பகுதியை 10 to 15 minutes கழுவி உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் வைத்தியர்கள் கூறுகின்றனர். சாப்பாடு அம்மா பத்தி வீட்டுக்கு வந்தாதான். என்ன சாப்பிட நீங்க? சோறுதான். மூணு நேரம் சோறா? காலம்பு சாப்பிடுறீங்களா? இல்ல. நீ சாப்பிட்டதா?
இப்போ நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சாரி. அவடியே சாப்பிடலையா? இல்லை. ஏ இப்படிய அம்மா இங்கே சாப்பாடு இங்கேயும் வந்தால் பசிக்கின்றன, அதனால இங்கேயே சாப்பாடு கொண்டு வந்தாங்க. இந்த காட்சி பதிவு செய்யும் போது நேரம் மதியம் 12:30. தனது காலை உணவை மதிய உணவாக உட்கொள்ளும் நிலையில் வாழ்கின்றார் இந்த சிறுமி. புத்தாண்டு கொள்வனிற்காக சந்தைக்கு வருவோரிடம் தமது உணவிற்காகவும் தனது கல்வி தேவைக்காகவும் ஊதுபத்தி விற்பனை செய்யும் நிலையில் வாழும் சிறுமியின் அவலக்குரலே அது. யுத்தத்தில் தனது கணவனை இழந்த நிலையில் தனது இரு பிள்ளைகளுடன் தனித்து விடப்பட்டார் நாகராணி. வாழ்வியல் போராட்டத்திற்கு முகம் கொடுத்த நாகராணி தனது பிள்ளைகளுடன் நெடுங்குளத்திற்கு இடம்பெயர்ந்தார். 3 வயதில் தமது தந்தையை இழந்த இரட்டை குழந்தைகளான இவர்களை வளர்க்க பெரும் போராட்டத்தை எதிர்நோக்கியுள்ளார் நாகராணி. அன்றாடம் தமது 3 வேளை உணவை பெற்றுக் கொள்வதற்கு கூட பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்கின்றனர் இவர்கள். 3,500 கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு எல்லாம் நாங்க கட்டிடுறோம். மாசத்துக்கு எப்படியும் 6,000 ரூபாய் கிட்ட வரும். இந்த நிலையில் புத்தாடை கொள்வனவிற்காக கிளிநொச்சி சந்திக்கு வந்து செல்வோரிடம் ஊதுபத்திகளை விற்பனை செய்யும் இந்த சிறார்களின் நிலை காண்போரை கண்கலங்க வைத்தது. மத்திய மாகாண ஆளுநராக நேற்று பதவி பிரமாணம் செய்த ரெஜினோல்ட் குழே வடமாகாண ஆளுநராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் மீண்டும் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வெற்றிடமாக காணப்பட்ட மத்திய மாகாண ஆளுநர் பதவிக்கு பிபி திசாநாயக்கவை நியமித்ததாக ஜனாதிபதி செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்தார். உமா மாகாண ஆளுநராகவும் பிபி திசாநாயக்க பதவி வகிப்பார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனைத்து ஆளுநர்களுக்கும் அழைப்பு விடுத்து எங்களிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். தாம் விரும்பிய பகுதிகளை தெரிவு செய்து இடமாற்றத்தை தெரிவு செய்து கொள்ளுமாறு கூறினார். அதற்கமைய ஆளுநர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து மத்திய மாகாண ஆளுநராக நான் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டேன். எனினும் வடக்கு மாகாண ஆளுநராக இன்று காலை நான் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து கொண்டேன். திடீர் மாற்றத்தினால் மக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டிருக்கக்கூடும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மன்னாரில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். மன்னார் பிரதேச சபையும் மாந்தை மேற்கு பிரதேச சபையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்ற வேண்டிய சபைகளாக இருந்தும் அந்த இரண்டு சபைகளையும் ஐக்கிய தேசிய கட்சியில் பங்காளி கட்சியாக இருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அமைச்சர் ரிஷாட் பதூரினுடைய தலைமையில் இரண்டு சபைகளும் அவருடைய தலைமத்துவத்தின் கீழ் இருக்கின்ற தவிசாளர்களுக்கு சென்றது மிகவும் வேதனை அளிக்கிறது. சென்றமைக்கான பிரதான காரணம் எங்களுடைய கட்சிகளில் ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக எங்களுக்குள் இருந்தவர்கள் மாற்று கட்சிகளில் வேட்பாளராக நின்றதும் அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்த கட்சிகள் தனியாக உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்டதன் காரணத்தால் எங்களுடைய மக்களினுடைய பிளவை பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்களில் வெற்றி பெற்றது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்தமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் பதிலளித்தார். தற்பொழுது பிரதமராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சி
நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. அந்த தீர்மானத்திற்கு நான் இந்த அரசாங்கத்தினுடைய தலைமை மீது இருந்த வெறுப்பின் காரணமாக நான் நடுநிலைமை வகிப்பதாக கூறியிருந்தேன். இந்த பிரதமர் எங்களுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய பல விடயங்கள் செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருந்தோம். பிரதமரை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கப்பட வேண்டும் என்றொரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் தற்பொழுது இந்த அரசாங்கம் செய்யக்கூடியதாக இருந்தும் செய்ய முடியாமல் இருக்கின்ற பல விடயங்கள் தொடர்பாக பிரதமரிடத்தில் நான் அந்த கூட்டத்தில் நேரடியாக நான் கூட பிரதமரிடம் எதிர்ப்பை கூறியிருந்தேன். 10 அம்ச கோரிக்கைகள் என்பது அங்கு குறிப்பிடப்படவில்லை. இப்படி பல விடயங்கள் தொடர்பாக அந்த கூட்டத்தில் நாங்கள் பிரதமரை இடத்தில் எமது விமர்சனத்தை தெரிவித்திருந்தோம். இதற்கு புதுவருடத்தின் பிறகு தான் முயற்சிப்பதாக அவர் வாக்குறுதி அளித்தார். அவர் வாக்குறுதி அளித்ததை நாங்கள் முழுதாக நம்பாவிட்டாலும் இந்த அரசாங்கம் வீழ்த்தி மஹிந்த ராஜபக்சே கொண்டு வருவதை நாங்கள் விரும்பவில்லை. அமைச்சர் மனோகணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஜனநாயக இளைஞரணியம் தொடர்பில் வெளியிடப்பட்ட மறுப்பறிக்கைக்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனநாயக இளைஞர் இணையத்தின் உறுப்பினர்கள் விலகியமை பொய்யானது என்று இணையத்தின் செயலாளரால் விடுக்கப்படும் அறிக்கை என நேற்று விடுக்கப்பட்ட அறிக்கைக்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனநாயக இளைஞர் இணையத்தினால் இந்த கண்டன அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இணையத்தின் செயற்குழுவால் இடைநிறுத்தப்பட்டுள்ள அதன் முன்னாள் செயலாளரை பயன்படுத்தி ஜனநாயக மக்கள் முன்னணி குறித்த மறுப்பறிக்கையை நேற்று வெளியிட்டதாகவும் இளைஞர் இணையத்தின் பிரதி தலைவர் ஜெயபிரகாஷ் நிரோஷ்காந்த் அறிவித்துள்ளார். ஜனநாயக இளைஞர் இணையம் 2013 ஆகஸ்ட் மாதம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டதுடன் அதன் ஸ்தாபக அமைப்பு செயலாளராகிய ஆனந்ததாஸ் சஜீவானந்தன் தலைவராகவும் ஸ்தாபக செயலாளர் ஜெயபிரகாஷ் நிரோஷ்காந்த் பிரதி தலைவராகவும் செயற்பட்டதாக இணையத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இளைஞர் இணையத்தின் பெயரில் வெளிவரும் அறிக்கைகள் அதன் செயற்குழுவினாலேயே வெளியிடப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மனோகணேசனின் தலைமையில் ஜனநாயக மக்கள் முன்னணியில் செயற்பட்ட ஜனநாயக இளைஞர் இணையத்தின் தலைவர் உள்ளிட்ட 17 உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் விலகினர். கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து ஜனநாயக இளைஞர் இணையத்தின் ராஜினாமா தொடர்பில் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கட்சித் தலைமையின் சில தீர்மானங்கள் காரணமாக தொடர்ந்து முன்னணியில் சில அரசியல் செயற்பாடுகளை தொடர முடியாது என ஜனநாயக இளைஞர் இணையம் அறிவித்திருந்தது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுப்பதாகவும் கட்சித் தலைவரின் பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் சிலரால் இந்த விடயம் ஒழுங்கு செய்யப்பட்டதாகவும் ஜனநாயக இளைஞர் இணையத்தின் செயலாளர் என குறிப்பிட்டு ஜி விஷ்ணுகாந்த் என்பவரால் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் எஸ் கஜேந்திரன் அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை இன்று பார்வையிட்டார். அவர்களோடு கலந்துரையாடுகின்ற பொழுது அவர்கள் மிகவும் ஒரு மன உளைச்சல் மத்தியிலே இருக்கின்றார்கள். தங்களுடைய விடுதலை கிட்டாமலே போய்விடுமோ என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தோடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாரம் விடுதலை செய்யப்பட்ட பூசா சிறையிலே நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழரசியல் கைதியொருவர் நவரத்தினம் நிசாந்தன் என்கின்ற தமிழரசியல் கைதியொருவர் ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார். கடந்த காலத்திலே இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பலர் சித்த சுவாதீனமற்ற நிலைமையிலே பூசா முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அவர் அந்த ஒரு உண்மையை வெளியிலே கொண்டு வந்திருக்கின்றார். அவர் அதிலே தன்னுடைய பேட்டியிலே குறிப்பிடுகின்றார், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தான் இந்த விடயத்தை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இதனை சொல்லுகின்றேன். ஆகவே அரசாங்கத்திற்கு நிபந்தனை இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு வழங்கி அரசாங்கம் வழங்குகின்ற சுகபோகங்களை தங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்து எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பின் தலைமையகத்திற்கு முன்பாக அமைதியின்மையை தோற்றுவித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மீண்டும் இன்று வாக்குமூலம் பதிவு செய்தனர். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றிக் கொண்டு சில நிமிடங்களுக்கு பின்னர் கொழும்பு பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பின் தலைமையகத்திற்கு வருகை தந்த சிலர் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை வழிநடத்தியதாக சந்தேகிக்கப்படும் பிரதான நபரான ஐக்கிய தேசிய கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் கித்சிரி ராஜபக்ச கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். இன்று முற்பகல் 11 முதல் 2 மணித்தியாரங்களுக்கும் அதிக நேரம் போலீசார் அவரிடம் வாக்குமூலம் பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் ஆட்சியர் ருவான் குணசேகர கூறினார். இத்துடன் அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.